ஏஞ்சல் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப டேலண்டட்ன்றது ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு வயசு இப்போ வெறும் 22 தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போவாங்கன்னு எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. காரணம் அவங்களோட டெடிக்கேஷனும் அவங்களோட டேலண்ட்டும். திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஆஃபீஸில் முதுகில் ஒரு வலி வருது. என்னென்னு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க. டாக்டர் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அப்படிங்கிறாரு. ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. கொஞ்சம் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க, இது கேன்சராக இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம். இதுக்கு அடுத்தது சில டெஸ்ட் எடுத்தால் தான் அது என்ன அப்படின்றதையே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றார் டாக்டர். எல்லாருமே நில குழஞ்சி போயிடுறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் துக்கம் தொண்டையை அடைக்குது. இந்த நியூஸை கேள்விப்படுறவங்க ஆஃபீஸ் ஃபெலோஸ்லாம், சே இவங்களுக்காக எப்படி நடக்கணும், எவ்வளோ அழகாக இருக்காங்க, எவ்வளோ அறிவாக இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி நடக்கணுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஏஞ்சல் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. என்னங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னாங்க, நீங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். ஆமாங்க, பிரச்சனையா அப்படின்றது இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பிரச்சனையாகவே இருந்தாலும் மட்டும் நம்மளால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்றாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பயம் இருக்குன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களா, அதை வச்சு என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றாங்க ஏஞ்சல். எல்லாருக்குமே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரியான நிலைமையில் எப்படி இப்படி யாராலையும் பேச முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன் ஏஞ்சல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரன். நம்ம ஸ்டாய்சிசம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிகழறதுக்கான சாத்தியக்கூறு இருக்க உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹெல்த்துன்றது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. யாருக்கு வேணால் எந்த பாதிப்பு வேணால் எந்த நேரத்தில் வேணால் ஏற்படலாம். எவ்வளோ நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தாலும் சரி, யாருக்கு வேணால் எந்த பாதிப்பு வேணால் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரியான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச வேண்டியது அவசியம் அப்படின்னு நினச்சேன். அதற்காக தான் இந்த ஒரு காணொலி. இந்த மாதிரியான சூழ்நிலை எப்போ வேணால் யாருக்கு வேணால் வரும்பொழுது அந்த நேரத்தில் நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கிறது, அந்த நேரத்துலேருந்து அந்த விஷயத்தை எப்படி கடக்கிறது, அதை தாண்டி எப்படி வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமாக வாழறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நீங்கள் இன்னைக்கெலாம் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு டெஸ்ட் எடுக்கணும், இது தப்பாக இருக்க மாதிரி தெரியுது, இந்த டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா தான் என்னென்னு சொல்ல முடியுன்றது சொல்லும்பொழுதே நிறைய பேருக்கு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இன்னும் நம்ம அந்த பர்சூட்டில் தான் இருக்கோம், இதுக்கு இருக்க மாதிரி தெரியுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்மளுடைய மனசு இதெல்லாம் வந்ததுக்கப்புறமே என் வாழ்க்கை எப்படி ஆக போகுது, எங்கே அங்கே போக போகுது, என் வாழ்க்கையில் என்னென்ன கனவுகள்லாம் இருந்தது எல்லாம் உடஞ்சி போச்சு, எல்லாமே இப்படி ஆகி போச்சு அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டதுக்கப்புறமா, அந்த நோயே உங்களுக்கு இல்லைனாலும் சரி, இந்த எண்ணத்தாலேயே நோய் வந்து அதுவே உங்களுக்கு அடுத்த பிரச்சனைக்கு இழுத்துட்டு போய் விட்டுருது, ரைட்? இது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில். அப்படி இருக்கும்பொழுது ஹெல்த்துன்றதும் சரி, மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையே இப்போ தலைகீழாக மாறப்போகுது அப்படின்ற இந்த எண்ணம் வரும்போது நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பீயிங் இன் த மொமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தருணத்தில் இருந்து நீங்கள் யோசித்தால் மட்டுமே தான் அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு உங்களால் விடையை காண முடியும். இது இல்லாமல் இதனால் ஆக போகிற பிரச்சனைகள் என்னன்ற எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த விஷயத்தையே உங்களால் டீல் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் நினைக்கிறத விட மோசமாக தானே உங்கள் வாழ்க்கை போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏன் அப்படின்னா, இப்போ கையில் இருக்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாமல் விட்டீங்கன்னா, இந்த கையில் இருக்க பிரச்சனை எங்கே போய் முடியும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அந்த இடம் அதை விட மோசமான இடத்துக்கு தான் போய் முடிவீங்க. ஏன்னா இந்த விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிறதுனால. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, பி இன் த மொமெண்ட். அந்த நேரத்தில் என்ன செய்யணும், இப்போ அடுத்ததை என்ன செய்யணும் அப்படின்றத யோசிங்க. இந்த படத்தில் வந்த கேரக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்ததாக அவங்க எங்கே வந்திருக்காங்க, ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அப்படி உயிரோடு இல்லைனாலும் சரி, இல்லை உயிரோடு இருக்கிறதுக்கு இத்தனை காலகட்டம் தான் இருக்குது அப்படின்னாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அடுத்த நாளில் ஓட்டணுன்னா உங்களுக்கு சோறு தேவை, பணம் தேவை, அதுக்கு வேலைக்கு வந்து தான் ஆகணும். ஒரு நாள் கொடுக்கலாம் லெவரேஜ், ரெண்டு நாள் கொடுக்கலாம் லெவரேஜ், அதை தாண்டி எவ்வளோ நாள் கொடுப்பாங்க உங்களுக்கு லெவரேஜ், எத்தனை நாள் லீவ் கொடுப்பாங்க, உங்களுக்கு எப்படியாவது ரீப்ளேஸ் பண்ணணும்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வேலையை செய்வதும் அவசியமான விஷயம் அப்படின்றத இவங்க புரிஞ்சிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பீயிங் இன் த மொமெண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவதாக, பிரச்சனையை யோசிக்கிறதுக்கு பதிலாக மைண்ட்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். இது இப்போ பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க, இந்த பிரச்சனைனா என்ன, இந்த பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன ஆகும், இதுக்கு நான் என்ன நல்லா செய்யலாம் அப்படின்றத யோசிக்கணும்னா நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், அப்சஸ்டாக இருக்கக்கூடாது. மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, இந்தந்த பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க, இந்தந்த பிரச்சனை வந்ததுன்னா இது என்னென்ன மாதிரி டீல் பண்ணணும், இப்போ இதை இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ரிசல்ட் வரலாம், இது எந்தெந்த சைடில் போகலாம், இப்படி யோசிக்க வேண்டியது தான் அவசியம். மூன்றாவது விஷயமாக, எமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். எமோஷனல் ரெகுலேஷன்னா என்னென்னா, இப்போது உங்களுடைய மனசு பேதளிக்குது இல்லைங்களா, எந்த சைடில் போகணும்னே தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஹை அண்ட் லோ இருக்கு இல்லைங்களா, அப்போ எப்பயுமே என்ன நடக்கும்னா,
எனக்கு அப்படிலாம் நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் அப்பப்போ வந்துட்டு போகும். இன்னொன்று எனக்கு இப்படி நடந்துருச்சுன்ற எண்ணம் வரும். இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய மனசு ஸ்விங் ஆகிட்டே இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் என்ன, இந்த மைண்ட்ஃபுல்னஸ் எப்பயுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எப்பயுமே இந்த மாதிரி எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் லோபும் ஒர்க் ஆகாது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் சீட் ஆஃப் தாட்டுன்னு சொல்லுவோம். ஒன்று, உங்களுடைய மூளை எமோஷனலாக இருக்க முடியும், இல்லைன்னா உங்களுடைய மூளை சிந்திக்க முடியும். சிந்திச்சால் மட்டுமே தான் இந்த பிரச்சனையை உங்களால் ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்றதுனால, இந்த எமோஷனல் ஹைஸ் அண்ட் லோஸ் வரும்போது கொஞ்சம் அமைதியாக இரு, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ என்ன செய்யணுமோ அதை யோசிக்கிறதுக்கு நகர்த்தணும். அப்போ தான் நமக்கு இந்த எமோஷனல் பேலன்ஸ் ஏற்படும். இதை செய்வதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு முதல்ல ரெடியூஸ் ஆகுங்க. இந்த பிரச்சனை வருது போகுது அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரெடியூஸ் ஆகிடும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உடல்நல பிரச்சனைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டராக இருக்குது. ஸோ உங்களோட பிரச்சனை, உடல்நல பிரச்சனையே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அணுகினீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெரிதாக தான் ஆகும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரெகுலேட் பண்ணுறதும் அவசியமான விஷயம். அதுக்கு இந்த முதல் மூணு விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டால் தான், அந்த விஷயங்களை சரி செய்தால் தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு ரெடியூஸ் ஆகும். இது எல்லா விஷயங்களும் செஞ்சு கடைசியாக உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி கிடைக்கும். இந்த விஷயத்தில், இந்த படத்தில் வந்த அந்த கேரக்டருக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி. இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம், நடந்தால் என்ன செய்ய போகிறேன், நடக்கலைன்னா என்ன செய்ய போகிறேன், அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அவ்வளோதான் நம்ம யோசிக்கணும். அதை தாண்டி இருக்கிற விஷயங்களில் நமக்கு கண்ட்ரோல் கிடையாது. நமக்கு இருக்கிற பிரச்சனைகளே அதிகம். இல்லாத பிரச்சனைகளை, வரப்போகிற பிரச்சனைகளை நினச்சி இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையோட அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு சஃபர் பண்ணுறது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறவங்க ஸ்டாயிக்ஸ். ஸோ இந்த எல்லா விஷயமே நம்ம எதுக்காக செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை ஓரளவுக்கு ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இல்லாத பிரச்சனையும் சேர்ந்து சஃபர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா சஃபரிங் இஸ் நார்மல், எல்லாருக்குமே சஃபரிங் வரப்போகுது தான். இது இந்த கேரக்டருக்கு இந்த விஷயத்தில் இப்படி வந்திருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படிங்கிறாங்க ஸ்டாயிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையான சூழ்நிலைகள் வரும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது, மைண்ட்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, அந்த ப்ரெசண்ட் மொமெண்ட்டில் இருக்க வேண்டியது. என் வாழ்க்கையில் முன்னாடி என்னெல்லாம் செஞ்சேன், அப்போ ஏதாவது மாற்றி செஞ்சுருக்கலாமா, ஃப்யூச்சரில் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சேன், அதெல்லாம் நடக்காமல் போயிடுமா, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் உங்களோட மைண்டு பேதளிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுதான் அவசியமான விஷயம் அப்படின்றாங்க ஸ்டாயிக்ஸ். இன்னொரு ஸ்டாயிக்ல சொன்ன நாளைக்கு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்.